ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அத்திப்பழ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தை யூஸ் பண்ணி மில்க் ஷேக் செய்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் கிடைக்கல அப்படின்னா காஞ்ச அத்திப்பழம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணியும் செய்யலாம். அத்திப்பழத்தில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அத்திப்பழத்தில் ஒமேகா 6 பொட்டாசியம் நிறைய இருக்குது. இது வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு நல்லா யூஸ் ஆகிற ஒரு ஃப்ரூட்டு. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அத்திப்பழத்தை டெய்லி ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சரியாயிடும். பழத்தில் நிறைய மெக்னீஷியம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்லாம் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். அத்திப்பழத்தில் மட்டும் இல்லாமல் அதனுடைய இலையில் கூட ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கான். அந்த இலையை சுகர் பேஷண்ட் சாப்பிட்டாங்கன்னா இன்சுலின் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்திப்பழம் மில்க் ஷேக் செய்ய என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். அத்திப்பழம், காய்ச்சி ஆற வச்ச பால், ஸ்வீட்டுக்கு நான் இன்னைக்கு தேன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேனுக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். அத்திப்பழத்தை தோலோடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு தான் அரைக்கிறேன். அத்திப்பழத்தோட தோலை எடுத்துகிட்டு நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேன் பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அத்திப்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். நீங்கள் இது கூட ட்ரை நட்ஸ் வேணும் சேர்த்துக்கலாம். டேட் சேர்த்திங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா பால் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. டேஸ்டியாக வேணும் அப்படின்னா இது கூட ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். பால் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். பால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.